ஸ்ரீ குருப்பியோ நம. நாஜகி நான்முகி நாராஜனி கை நிலன பஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதினச்சுவாஜகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே. எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்தேத்தி, என்னுடைய குருநாதரின் மலரடிகளையும் பணிந்து, அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய ஆசீர்வாதங்கள், நல்லாசிகள், வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 17/10/2020 முதல் 15/11/2020 முடிய தமிழ் வருடம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம். மீனராசிக்கான ஐப்பசி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலனை நாம் காண்போமாக. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, கடந்த 2 மாதங்கள் ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் எதிர்பாராத வகையில் திடீர் திடீர் என்று சில மாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். நல்லா போய்கிட்டே இருந்திருக்கும், திடீர்னு ஒரு குண்டு விழுந்த மாதிரி ஒரு செய்தி, ஏதேனும் ஒரு மாற்றம், அல்லது ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் ஏதேனும் ஒரு தடை, இது வந்து விழுந்திருக்கும். அப்போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சற்றும் நீங்கள் சிந்தித்து பார்க்காத ஒரு விஷயமாக இருந்திருக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் வர்றது தான் தடை இல்லையா? நல்லபடியாக பாசிட்டிவாக நினச்சிட்ருக்கோம், நல்லபடியாக முடிஞ்சிரும்னு நினச்சிருவோம், ஆனால் அதை எதிர்பார்க்காத அளவுக்கு வரக்கூடியது தான் அந்த தடைகள், அது அங்கே நடைபெற்றிருக்கும். அப்போ இந்த 2 மாதங்களில் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எதிர்பார்க்காத வகையில், எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும், அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதிய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்து செல்வீங்க, புதிய முயற்சிகள் முன்னெடுப்பீர்கள். ஆனால் பொருளாதார தடையும் அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கு தடையும் ஏற்பட்டு, பொன்னாலையும் பொருளாலையும் ஒரு தடை, உங்கள் வாய் சொல்லணும் சும்மா இல்லாமல், உங்கள் வாயை வச்சுருந்து சும்மா இல்லாமல், அதனால் ஒரு தடை, அப்படி இல்லைனாக்கா குடும்பத்தார் சார்பில் ஒரு தடை, இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவார்கள், அம்மா சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க. இப்படி இந்த 3 விஷயங்களாலே ஒன்று பொருளாதாரம், பணம் இல்லை அப்படின்னு தள்ளி போடலாம், இல்லை நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டு யார்கிட்டையா சொல்லக்கூடாதவங்கள்ட்ட சொல்லி அவங்க நீ கம்முனரா இப்போலாம் வேணான்றான்னு சொல்லி இன்டைரக்டாக அவங்க ஏதாவது அதில் தடையை ஏற்படுத்தலாம், அப்படிலாம் குடும்பத்தாரை தடுத்து நிப்பாட்டலாம். அப்போ நீங்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளை, ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயத்தை இதை செஞ்சிடணும், இதுதான் நமக்கான அடையாளம், இந்த விஷயத்தை நாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கிளம்புற போது, அதுக்கான முதலீடுகளோ அதற்கான முயற்சிகளையோ முன்னெடுக்கின்ற பொழுது, அதுக்காக உழைக்கின்ற பொழுது, இந்த மாதிரி நான் சொன்ன அந்த 3 விஷயங்களிலிருந்து தடை ஏற்படும், இதை வந்து நீங்கள் கவனிக்கணும். இது நடந்தால் கண்டிப்பாக நான் சொன்னது மேட்ச் ஆகுது, உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? நான் வந்து உங்களுடைய உணர்ந்து மீனராசி அன்பர்களை நன்கு உணர்ந்து சொல்கிறேன். சரி, இப்போ மற்ற விஷயங்களெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ என்ன சொல்கிறேன், பொதுவான பலன் என்னென்னா, எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த முயற்சி உங்களாலோ உங்கள் குடும்பத்தினராலோ பொருளாதாரம் போன்ற விஷயங்களாலோ அந்த முயற்சிகள் தடை செய்யப்படும், தடை செய்யப்பட்டு தடை விலகும். தடை எல்லாருக்கும் விலகுமா சாமி அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு புள்ளி வைக்கணும்,
அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து தான் இதை சொல்ல முடியும். இது வந்து பொது பலன். உங்கள் ஜாதக பிரகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மீது இப்போ கோச்சாரம் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் கணக்கு போட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை சொல்ல முடியுமே தவிர எடுத்த எடுப்பில் நம்ம அதை அப்படியே சொல்லிட முடியாது. அதுதான் உண்மை. ஓகேவா? அவ்வளோ தடை வந்து ஒரு சிலருக்கு விளக்கம், ஒரு சிலருக்கு ஜாதகத்தை பார்த்து தான் நாம் வந்து என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போது பொதுவான பலன் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம், தொழில், வர்த்தகம், சுய தொழில், செய் தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செய் தொழில் சிறப்பானதாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலே முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வளர்ச்சி அடையும். அதே சமயத்தில் இருக்கிறவங்களை விட்டு இல்லாத புதிய நண்பர்களை தேடி சென்று உங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள், ஒரு விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், தூய்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை தவிர்த்து புதிய நண்பர்களை நம்பி நீங்கள் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது அதுதான் நான் சொன்னாங்க தடை ஏற்படும்னு சொன்னேன். இது தான் உங்கள் மைண்டும் வாக்கும் சும்மா இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ அவர்களால் இம்சை, அவர்களால் ஒரு அவப்பெயர், அவர்களால் ஒரு தலைகுனிவு ஏற்படும். அப்போ மீனராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்? செய் தொழில் முன்னேற்றம் இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், தினந்தோறும் நடக்கின்ற அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஒரு 10,000 ரூபா போன மாதம் ஒரு நாளைக்கு நடந்ததுன்னா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வியாபாரம் நடக்குதுன்னா ஒரு 15,000 அது நடக்கலாம், இல்லை ஒரு 20,000 கூட நடக்கலாம், டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. வரவு செலவு அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பண வரவு இருக்கும், இதெல்லாம் இருக்குது சாமி. ஆனாலும் வந்த பணம் வந்ததை விட வேகமாக வெளியே போகும். இதை நீங்கள் கவனிக்கணும். வருமானம் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், லாபம் அதிகரிக்கும் எல்லாம் சொல்கிறார் ஐயர். அப்புறம் கடைசியில் ஒன்று சொல்கிறார், என்னென்ன என்ன சாமி அது? வருமானம் அதிகரிக்கும், வந்த வருமானம் வேறு வழியில் வந்ததை விட வேகமாக செலவாகும். இதுதான் சாமி நடக்கும். இது உண்மையா இல்லையான்னு சோதிச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், இல்லை கமெண்டில் சொல்லுங்கள், அதுவே போதும். இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆக வரவு செலவு விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும், வீண் செலவுகளை குறைக்க வேண்டும், ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும், ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். உடல் நல குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக எதை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க கேட்டிங்கனாக்கா, டைஜேஷன் செரிக்கும் தன்மை குறைவானதாக இருக்கும், டைஜேஷன் ப்ராப்ளம் வரும், மோஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல்கள் போன்ற விஷயங்கள் வரும், உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், கண் சூடு, தலைவலி, கண் பிரச்சனை, அதே போல் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறும், பிபி, அப்புறம் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். எப்படி சாமி இது இந்த விஷயத்தெலாம் கூட ஜாதகத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகியனாலே மீனராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே மீனராசி அன்பர்கள் புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு புதிய வேலைக்காக, இப்போ தான் சாமி நான் வேலைக்கே போக போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக, நான் இதுவரையிலும் வேலைக்கே போனதில்லை சாமி, எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வரவும் சொல்லிட்டாங்க, ஆனாலும் இன்னும் வந்து அந்த ஜாயின் லெட்டர் தராமல் இருக்காங்க, அந்த ஜாயின் லெட்டர் எப்போ தருவாங்கன்னு தெரியல அப்படின்னாக்கா, இந்த குரு பயிற்சி முடிந்த பிறகு அல்லது சனி பயிற்சிக்கு முன்னதாக, குரு பயிற்சி எப்போது? நவம்பர் 15,
சனி பெயர்ச்சி அப்போ டிசம்பர் 27. இந்த இரண்டு பெயர்ச்சிகளுக்கும் மத்தியிலே உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்பை இழந்து வெளியூர்லேயோ சரிதான், வெளிநாட்டில் சரிதான், உள்ளூர்லேயும் சரிதான், ஏற்கனவே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாமி வேலை பறிப்போயெடுத்து வேலையை இழந்தவர்கள் மீண்டும் அவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நவம்பர் மாதம் 8 அல்லது டிசம்பர் மாதம் மத்தியில், டிசம்பர் 1 10 தேதி 15 தேதிக்குள்ளே வேலை கிடைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? நவம்பர் டிசம்பர் 1-15 தேதியில் தாராளமாக உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. பொதுவாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு அவங்க வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி சேருதல், திருமண தடை விலகுதல், அதே போல் குழந்தை பாக்கியம், செய்தொழில் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, ஆரோக்கிய குறைவு, இந்த 9 வகையான காரகத்துவங்கள், இந்த 9 வகையான பிரச்சனைகளுக்காக நவம்பர் மாதம் 15 தேதி குரு பெயர்ச்சி, ஐப்பசி 30 தேதி அந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு அடியேன் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய அளவிலே குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்றை செய்ய இருக்கின்ற 12 ராசி அன்பர்களுக்கும். ஏன்னா ஒரு குரு பெயர்ச்சி ஹோமம்னா ஒருத்தரால் செய்ய முடிகிற விஷயம் இல்லாத, ஒரு பெரிய அளவில் செய்யக்கூடியது, அது ஒரு லட்சங்களில் மேலும் 2-3 லட்சங்கள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 100 பேரை ஒன்றிணைக்கும் போது தான் அந்த விஷயம் பூர்த்தியாகும். அப்போது இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அது வேலை வாய்ப்புக்காகவோ, குடும்பத்துக்காகவோ, கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவோ, பிள்ளைகளுடைய வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ, திருமண தடைக்காகவோ, குழந்தை பாக்கியத்திற்காகவோ, ஆரோக்கியத்திற்காகவோ நீங்கள் தாராளமாக அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்கே, எப்படி, எப்போ அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். கீழே தெரியக்கூடிய இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் செய்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும். ஆக இந்த வேலைவாய்ப்பு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. இப்போ குரு பெயர்ச்சி வரலோ நீ மீனராசி நண்பர்கள் காத்திருக்க வேண்டும். அடுத்ததாக குடும்பம். குடும்பத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு நாளுக்குடையவன் 7 பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல விஷயம். குடும்பத்திலேயே மகிழ்ச்சி, குடும்பத்திலேயே ஒற்றுமை, குடும்பத்திலே நல்ல செய்திகள் வந்து சேருதல், உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆசை கூறுதல், முன்னோர்கள் உங்களை வாழ்த்துதல், தாத்தா பாட்டியுடைய ஆசீர்வாதங்களை பெறுதல், குருவார்களுடைய ஆசைகளை பெறுதல் போன்ற நல்ல வைபவங்கள், நல்ல செய்திகள், மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். பொதுவாக இந்த மீனராசி அன்பர்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஏதேனும் ஒரு குருவை சந்திப்பது சிறப்பானது. ஏதேனும் ஒரு பிராமணன், நீங்கள் ஒரு குருவை நியமிச்சுக்கணும், ஏதேனும் ஒரு உபாசகர், ஒரு வாராகி உபாசகரோ இல்லை ஏதேனும் ஒரு உபாசகரை தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் குருவாக எடுத்துக்கணும். குருவை சந்தித்து தரிசனம் பெறுவது மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பு. இல்லை ஏதேனும் ஒரு சித்தர், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சித்தர்களும் சரிதான், இல்லை 18 சித்தர்கள் ஆனாலும் சரிதான், அப்படி உங்களுக்குன்னு ஒரு குருவை, குலகுருவை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஷிரடி சாய்பாபாவை எடுத்திருக்காங்க, நிறைய பேர் லைவாக வாழக்கூடிய அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆசான், இப்போ நம்மளை மாதிரி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடரை எடுத்துகிட்டு இருக்காங்க, குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, எங்களை மாதிரி வாராகி உபாசகர், அம்பாள் உபாசகரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் உங்களுக்கு பிடித்த ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து மீனராசி என்பவர்கள் குரு வழிபாடு செய்வது சிறப்பு உடையது. ஏன்னா உங்கள் ராசியை ஸ்தான அதிபதி நீச்சம் அடைகிறார், நீச்சம் அடைந்தவர் சனியோடு சேர்கிறார், அவர் மகரத்துக்கு வேண்டுமானால் நல்லது பண்ணலாம், கடகத்துக்கு வேண்டுமானால் நல்லது பண்ணலாம்,
ரிஷபத்துக்கு வேண்டுமானால் நல்லது பண்ணலாம், மீனத்துக்கு நல்லது பண்ணுறாரான்னு கேட்டால் இல்லையே. அதனால தான் அந்த மகான்களுடைய தரிசனம்தான் உங்களை காப்பாற்றும். இது ஒரு தேவ ரகசியம். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்காக உங்கள் மீது நேயர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பின் அடிப்படையிலே அது ஓப்பனாக என்னென்னா, இது ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு பணம் கட்டி ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையிலே, நன்மை பயக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் உங்களுக்கு ஓப்பனாக இது விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ராசிநாதன் நீச்சமடைந்து வெளியே வர இருக்கின்ற அடுத்த ஐப்பசி மாதம் வரை நீங்கள் இந்த குரு தரிசனம் எடுத்துக்கொள்வது மாதத்தில் ஒரு நாளாவது, முடிஞ்சால் ரெண்டு வாரம் போயிட்டு ரெண்டு மாதத்தில் ரெண்டு வாட்டி போயிட்டு வாங்க, வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்க. தாராளமாக இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். செஞ்சிட்டா உங்களுக்கு நல்லது. அதனால் குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதனால தான் இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, பெற்றோர்களிடத்துல ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கோங்க, முன்னோர்கள் பிதுர் தேவதைகளிடத்துலேயே ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கோங்கன்னு அதுக்குத்தான் நான் சொன்னேன். நான் சொல்கிற எந்த ஒன்றுமே விஷயம் இல்லாமல் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். அதில் ஒரு ரகசியம் முடிந்திருக்கோ, அது நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறையாக பக்தி சிரத்தையாக கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு புரியும். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ஏழாம் அதிபதி ஏழிலேயே பெற்றிருக்கிறார், அவரும் கேந்திரம் பெற்றிருக்கிறார். ஆகையினாலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கணவருக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கணவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க, ஃபேவரபுளாக இருப்பாங்க, லவ்வபுளாக இருப்பாங்க, அஃபையராக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம். காரணம், ஏழுக்குடையவன் ஏழாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறான், தனித்து நிற்கிறான். அப்போ ஒரு நல்ல குணாதிசயங்களோடு மனைவி வந்து நல்ல மகிழ்ச்சியான மனைவியாக இருப்பாங்க. ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி காலம்புரம் மகாலட்சுமி தான் இப்போது. ஆமாம், இன்னும் சாயந்தரம் 6 மணி ஆகலை, அது ஆகும். இப்போது அது டிசம்பர்லாம் கழிச்சதுக்கப்புறம் ஆகும், அது வரலும் மகாலட்சுமி. இப்போ இது இப்படிலாம் சொல்கிறதால யாரும் என்ன திட்டம் அதிகமாக. ஆமாம், சரியா? ஆமாம். ஆகையினால கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பாங்க. இதுவரையிலும் அவங்க திட்டின்னு இந்த மனைவியை கூட, ஆமாம் அவருக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட, இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் கஷ்டப்படுறாருங்க, வெளியில் போயிட்டு இப்போ தாங்க வந்தார், அவருக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யறேங்க, இருங்க இருங்க வீட்டுக்காரர் கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு நல்லா சப்போர்ட்டாக மகிழ்ச்சியாக செய்யவே வேணாம். இந்த வார்த்தை சொன்னாலே நம்மளால் சந்தோஷமாயிடுவார். அவங்க எதுவுமே செய்ய வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே எங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அப்படி ஒரு ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பர்களே. பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமண தடை விலகும். திருமணத்தை ஏதோ இதனால் வரையிலும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு விலகும். புரியுதுங்களா? எப்படி விலகும் கேட்டீங்கன்னாக்கா, நீங்களும் நிறைய ஜோசியரை பார்த்துருக்கலாம், நிறைய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் அது இதுன்னு நிறையவே நீங்கள் செஞ்சுருக்கலாம். போகாத கோவில் இல்லை சாமி, ஏற்றாத விளக்கு இல்லை சாமி அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்களும் வந்து செய்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இன்னும் சரியான தோஷத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான ஒரு குருவை நீங்கள் இன்னும் சந்திக்கலைங்கிறது தான், அதுக்கான நேரம் உங்களுக்கு வரலைங்கிறது தான் உண்மை. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல குருவை பார்த்து தோஷத்தை கண்டுபிடிச்சி நிவர்த்தியாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து அவர் சொல்லியிருக்கணும், இதுமா இதுதான் விஷயம், இதை செஞ்சால் தான் கல்யாணம் ஆகணும்னு அவர் அடித்து சொல்லணும். அதை செஞ்சால் உங்கள் வேலை முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கான ஜோசியர் எங்கேயோ காத்திருக்கார், அவரை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இப்போ திருமண தடை விலக வேண்டும். விலகுவதற்காக நீங்கள் உங்கள் குருவை தேட வேண்டும். அதற்கான பிராய சித்தங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். ஐயா, எங்களுக்கான குருவை நீங்கள் காமிச்சு கொடுங்க, நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்னு காமிச்சு கொடுங்க, நாங்கள் அவங்கள்ட்ட கேட்குறோம். பசங்களுக்கு சீக்கிரமாக திருமணத்தை முடிங்க, நீங்கள் பெருமானிடத்திலே விண்ணப்பம் வைக்க வேண்டும், அப்போ தான் திருமணம் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில்
மீன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை சொல்கின்ற பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும்னு சொன்னேன். அதே போல் ஐந்தாம் அதிபதி மீனராசிக்கு அஞ்சக்கூடிய சந்திரன், சந்திரனை நாம் வச்சு பலன் சொல்வது கடினம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சந்திரனை வச்சு பலன் சொல்வது உங்கள் எல்லாருக்கும் கடினம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த அஞ்சாம் பாவத்தை குரு வந்து பார்க்க இருக்கின்றார் கடகத்தை. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இத்தனை நாள் வரல, நீண்ட நாட்களாக இல்லை ஒரு 5 வருஷம் ஆகுது சாமி கல்யாணம் ஆகிட்டு, 2 வருஷம் ஆகுது சாமி, 6 வருஷம் ஆகுது சாமி அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் மன குமுறல்களை சொல்கிறீர்களோ, ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை, உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். பார்த்து அது என்னதான் விஷயம், யார் வீக்காக இருக்காங்க, சுக்கரன் வீக்கா, கேது வீக்கா, ராகுவால் தடப்படுதா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு முடிஞ்சால் ப்ராக்டிக்கல் பரிகாரம் செஞ்சுக்கலாம். செய்துட்டு அந்த தடையை விளக்குகின்ற பொழுது, அந்த கிரகத்தை நாம் குதூகலப்படுத்துகின்ற பொழுது, சந்தோஷப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். இப்போ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதுக்கு ஏற்ப சூழ்நிலையில் இருக்கிறீர்களா, அங்கே நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களான்னு உங்களை முதல்ல பார்த்துக்கணும். இப்போ அதுதான் அங்கே முக்கியம், புரியுதுங்களா? ஆக உங்களை பொறுத்த வரையிலும் குழந்தை பாக்கியம் மீன ராசிக்கு இருக்கின்றது. அதே போல் கடன் பிரச்சனை, ஒரு சிலருக்கு தான், ரொம்ப எல்லாருக்கும் கடன் இருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் மீன ராசிக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அதுவும் தீய தசாபுத்திகள் நடக்கிறது, அதாவது 6-8 சம்மந்தப்படக்கூடிய 6-12 அல்லது வந்து பாதகாதிபதி தசை, மார்காதிபதி தசை, அவயோகி தசை இதெல்லாம் நடக்கின்ற பொழுது தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அசுப கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும். அந்த கடன் பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறையும் மீனராசி அன்பர்களே. ஆகவே மீனராசி அன்பர்களே, எல்லா வகையிலும் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் மன மகிழ்ச்சியை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். ஆசீர்வாதங்கள், நல்லாசிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நமச்சிவாயம்.